நாங்கள் இந்த ஸ்கூலில் ஐயா ஸ்கூல் இது அருள்ஜோதி குருகுல பாடசாலை. நாங்கள் இது மாதிரி பொங்கல் தின பொங்கலை முன்னிட்டு ஒரு வருஷத்துக்கு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது வழக்கம் நம்ம ஐயா அம்மா மூலியமாண்ணா. அது போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் அதே மாதிரி கொடுக்குறோம். 1000 பேருக்கு சமையல் செஞ்சுன்னு இருக்கோம், சமைச்சிட்டோம். இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டோம். இப்போ வண்டியில் ஏற்றின்னு கொண்டு போய் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நாங்கள் இப்போ இந்த உணவை அங்கே எடுத்து போய் சேர்த்துருவோம். நாங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல 1000 பேருக்கு கொடுத்துட்டோம். இப்போ இன்னொரு 1000 பேருக்கு இந்த பொங்கலை முன்னிட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். படிக்கிறேன். நாங்கள் வந்து நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு விவசாயம்லாம் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அதனால் நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடியே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதேமாரிம்மா, நாங்கள் வந்து 5-6 வருஷம் கிட்ட ஆகுது இங்கே வந்து. அதேமாரி உன்ன மாதிரி குழந்தை குட்டிங்க வந்து இங்கே வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருந்தாச்சு. இப்போ வந்து அறுபது ஜோதி பயிரட்ட அறுபது ஜோதிமனால் அந்த எங்கள் குழந்தை குட்டிங்கள்லாம் ஃபுல்லாக பயிரட்டில் ஸ்கூலில் படிக்குது. குழந்தை குட்டியாக சாப்பிட எல்லாம் வசதியெல்லாம் அந்த அந்த அம்மா அறுபது ஜோதியெல்லாம் புனிதோட அந்த குழந்தைங்க எல்லாமே படிக்கிறேன். அது எனக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து அருள் ஜோதி ஸ்கூல்லேருந்து மூலியமாக நாங்கள் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்கேருந்து நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து பொங்கல் நல்வாட்டிட்டு உங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு நாள் போடலான்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். உங்களுடைய கருத்து சொன்னதுக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இதன் மூலியமாக இந்த தொண்டு நிறுவனம் வந்து இங்கே வந்து செயல்படும் போது பொதுமக்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் எவ்வளவோ எங்களுக்கு ரொம்ப நன்றி கடனாக இருக்கு. வணக்கம். இந்த கொரோனா டைம்லேயும் இந்த மழை காலத்திலும் புயல் காலத்திலும் எங்களுக்காக கொண்டாந்து சாப்பாடு செஞ்சு போடுறதுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி. எங்கள் பிள்ளைங்களுங்க மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்து நீங்கள் செஞ்சதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம். நாங்கள் கடந்த 10 வருஷமாக பொன்னேரியில் வசித்துட்டு வந்தோம். அங்கேருந்து எங்களை காலி பண்ணி எங்களை வந்து இங்கே வந்து வஞ்சவாக்கம் கூட்டு ரோட்டில் எங்களை சேர்த்துருக்காங்க. இந்த வஞ்சவாக்கம் கூட்டு ரோட்டு இந்த பஞ்சாயத்தில் சேர்த்துருக்காங்க, திருப்பாளையம் பஞ்சாயத்தில். எங்களுக்கு வந்து எங்கள் பசங்க வந்து படிப்பு வசதியெலாம் எங்களுக்கு வருமானம் கிடையாது. அதனால் ஆறுமுக சரன்ற ஒருத்தர் எங்களை வந்து அருள்பெரன் ஜோதி கல்வியில் எங்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவர் உதவி பண்ணதுனால எங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அருள்பெரன் ஜோதி கல்வி நிறுவனத்துக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கிறோம். அம்மா, இன்றைக்கி நாம் பொங்கலை முன்னிட்டு உழவர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிற விதமாக ஒரு 5 ஊருக்கு போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்தோம் இல்லையா, அதோட அனுபவத்தை என்ன எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. காலையில் வந்து ஸ்கூலுக்கு கல்லெல்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணோம், செடியெல்லாம் புட்டோம், சாப்பாடெல்லாம் போட்டதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. இது இது இங்கே வந்தது ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹெல்ப் பண்ணதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் பொங்கல் முன்னாடி. நாங்கள் வந்து இப்போ 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றது விவசாயனால்தான். அதனால் பொங்கலை முன்னிட்டு நாங்கள் வந்து விவசாயங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. வந்து ஜாலியாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க வந்து நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு தராங்க கஷ்டப்பட்டு, அதனால் நம்மளும் அவங்களுக்கு தரோம் இன்றைக்கி ஒரு நாள்.
அதனால் நாங்கள் வந்து இன்னைக்கு நல்ல நாளாக ஜாலியாக இருக்கோம். எல்லா ஊருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் இல்லையா, அந்த அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம வருஷம் வருஷம் இங்கே சாப்பாடு எடுத்துன்னு வந்து நம்ம தரோம் இல்லையா, அதை பற்றி நீ என்னடா நினைக்கிறம்ம? எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் எனக்கு படிக்க கூட சரியாக வராது, ஆனால் இந்த ஸ்கூலில் எனக்கு அதிகமாக படிக்க இங்கே தான் கற்றுக்கிட்டேன். இவங்க வந்து வருஷம் வருஷம் இங்கே வந்து சாப்பாடெலாம் செஞ்சு தருவாங்க, எடுத்துகிட்டு வந்து இல்லாதவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால் எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து மழை பெஞ்சி நிறைய இடங்களில் வந்து தண்ணி தேங்கி நிற்குது, அதனால் சாப்பாடுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப. அதனால் இவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. துணிமணி எடுக்கிறதுக்கு கூட இவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனுர் பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லாம் உயர்களுக்கும் நின்புற்றி வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.